ஹாய் தினகரன் டாட் காம் வியூவர்ஸ், நான் உங்கள் சஞ்சீவ். இப்போது கயல் அப்படிங்கிற சீரியலில் வந்து எழில் அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வேறு ஒரு சேனலில் வந்து ரெண்டு சீரியல் பண்ணியிருக்கேன், ராஜாராணி அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சீரியல். அதுக்கப்புறம் காற்றின் மொழின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். அது ஃபினிஷிங் ஸ்டேஜ் அப்போ வந்து ராஜேஷ் சார் எனக்கு விஷன் டைம் ராஜேஷ் சார் எனக்கு கால் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஒரு கதை இருக்குது கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஆஃபீஸ் போய் கதை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிது. அப்படி தான் இந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இப்போது ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. சீரியல் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பெரிய ரீச் தான், ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து டெய்லி நம்ம வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறோம். ஸோ எல்லாருமே சீரியல்ஸ் பார்க்குறாங்க இப்போது, நல்லா ரீச் இருக்குது. அண்ட் எக்ஸ்பெஷலி எனக்கு ராஜாராணியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் கிடச்சிது, கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய பேர் கிடச்சிது. அதுக்கப்புறம் எழில் இந்த ரோல் வந்து எந்த ஊருக்கு போனாலுமே, ஏன்னா சன் டிவியோட ரீச் வந்து ரொம்ப மிக பெருசு, அது அந்த ரீச்சில் வந்து ஸோ கையல் அப்படிங்கிற சீல் வந்து நம்பர் ஒனில் இருக்குது டிஆர்பி வைஸ். அண்ட் ஆல்சோ மக்கள் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, எங்கே போனாலுமே வந்து எழில் அப்படிங்கிற கேரக்டர் தான் இப்போ கூப்பிட்றாங்க. கார்த்திக் மறந்துடுறாங்க, என் ஒரிஜினல் பேரும் மறந்துடுறாங்க, எழில் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கையல்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து விடை நம்ம கதை தான் சொல்லணும். அடுத்தடுத்த ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் கண்டிப்பாக ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸ் கூட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அந்த விஷயங்கள் ஆரம்பிக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னா தனி ஒரு மனுஷனால் அந்த சக்ஸஸ் கொண்டு வர முடியாது, இட்ஸ் அ டீம் எஃபர்ட் தான். அதுவும் சீரியல் அப்படின்னு சொல்லும் போது ஹோல் டீம், ஆர்டிஸ்ட் டீம் இருக்கட்டும், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே, க்ரூ டெக்னீஷியன்ஸ் டீம் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க உழைப்பு கொடுத்தா தான் அந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கும் போது, ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எபிசோட் கயல் வந்து இன்றைக்கி வரைக்குமே ஒரு 400 எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம், இன்றைக்கி வரைக்குமே மக்கள் வந்து நம்ம ஒன் பிளேஸில் வச்சுட்ருக்காங்க அப்படின்னா அது என்ன சொல்கிற பெரிய சக்ஸஸ் அது. ஸோ அந்த சக்ஸஸ் எனக்கு கிடச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு டெக்னிக்கல் டீம் வைஸ் பார்த்திங்கன்னா டேரக்டர் செல்வம் சார் பண்ணிகிட்ருக்காரு, அண்டு கேமரா வந்து ஆனந்த் சார். ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் இங்கே தான் வந்து சார் சார்னு சொல்லிகிட்ருக்கேன். நார்மலாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகும். மார்னிங் ஒரு 8:30 இங்கே வந்துடுவோம் ஸ்பாட்டுக்கு, மேக்கப் எல்லாம் போட்டு 9:00 ஷாட்டுக்கு வந்தால் நைட் 9:00 தான் பேக்கப்பு. டைம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது, ரொம்ப கலகலகலன்னு இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டு. அதே மாதிரி வந்து என்னோடய கோ ஆர்டிஸ்ட் சைத்ரா, அவங்க ஒரு ஒரு இந்த கேரக்டருக்கான ஒரு ஆப்டான ஒரு ஃபேஸ் அண்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓவரால் கயல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கின மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எப்பவும் போல் மக்கள் தொடர்ந்து எங்கள் சீரியலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு சன் டிவிக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில், பிகாஸ் அவங்களோட அந்த சி நான் மற்ற சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசு, ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜெயிக்கிற ப்ராஜெக்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப ஃபன்னியான மொமெண்ட்னால் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு இப்போ இம்மிடியேட்டாக ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திர கொண்டாட்டம் வந்து நம்ம ஒவ்வொரு ஊராக போய் பண்ணி அந்த ஷோ வந்து கிராண்டாக பண்ணுவோம். அந்த ஷோவில் ஒரு வாட்டி வந்து என் ஒய்ஃப், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆலியா வந்து என்னோடய ஒய்ஃப் இப்போ இனியா பண்ணிகிட்ருக்காங்க சன் டிவியில், அவங்க என் கூட வந்திருந்தாங்க. அப்போ என்னோடய அவங்க வந்து 2வது தடவை ப்ரெக்னென்சியில் இருந்தாங்க. ஸோ இந்த ஷோ போகும்போது இந்த மக்கள் நிறைய பேர் அங்கே வந்து நம்ம பார்ப்பாங்க, பேக் ஸ்டேஜ்லலாம் வந்து பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போது சைத்ராவும் நானும் அந்த ஸ்டேஜில் ஏறிட்டு ஒரு ஃபன் மொமெண்ட்டு அந்த ஈவெண்ட்லாம் பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஆலியா அங்கே இருந்தாங்க. அப்போது ஒரு ஃபேன் வந்து அவங்க முன்னாடி லைக் அவங்க வந்து ஜென்ரலாக தான் பண்ணாங்க, வந்து ஏன்பா கையில் வந்து இப்படி இது கஷ்டப்படுத்துகிற, கல்யாணம் பண்ணிக்கோ சீக்கிரம் அப்படின்னு சொன்னது வந்து ஆலியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது ஒரு எம்பாரசிங்கான ஒரு மூமெண்ட்டு. பட் அவங்க அந்த கேரக்டர் தான் வச்சு பேசினாங்க, அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தது. ஆ ஓகேம்மா, கதை எப்படி போதோ அப்படிங்கிற மாதிரி நான் பேசி மாற்றிக்கிட்டேன். நிறையா இந்த மாதிரி நிறையா ஃபன் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஸ்பாட்லேயும் நடக்கும். ஸோ அவங்க வந்து அது கேட்டதுங்கிறது தப்பு கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு இந்த கேரக்டர் அவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறையா மக்கள் வந்து இப்போது எழில் கையலோட ரொமான்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. தினகரன் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ
சின்னத்திரை வரலாற்றிலேயே வந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக வந்து நம்ம சன் தொலைக்காட்சியில் கயல்ன்ற சீரியல் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ தொடர்ந்து ஒரு சீரியல் வந்து முதலிடம் பிடிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த சாதனையை வந்து நம்ம கயல் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணகர்த்தா அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இயக்குனர் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டர் செல்வம் சார் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு இந்த கயல் வந்து 1.5 ஆண்டுகளை கடந்து மக்கள் மத்தியில் ஒரு முதலிடத்தையும் இன்னும் தக்க வச்சுருக்காங்க? ஸோ அதுக்கு முதல்ல உங்களோட கருத்து. இல்லை, உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா ஒரு நம்பர் ஒன் இடத்துக்கு தான் எல்லாருமே நம்ம போராடிட்டுருப்போம். அதிலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 வருஷம் நம்பர் ஒன்ங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம். கொஞ்சம் நேரத்துக்கு சொன்ன மாதிரி இயக்குனராக நம்ம அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து இது முக்கியமாக என்னுடைய பங்கு மட்டும் கிடையாது. நமக்கு பின்னாடி நிறைய டீம் இருக்காங்க. முக்கியமாக சேனலில் வந்து ஏபி ரவி சார் இருக்காப்புல, அப்புறம் வந்து ரைட்டர்ஸ் ஐயப்பன் கார்த்திக், அப்புறம் வந்து எல்லோருடைய உழைப்பு தான் சேர்ந்து இவங்க வந்து பின்புலமாக நாங்கள் நல்லா இருக்கிறோம். முன்புலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆர்டிஸ்டோடைய பெரிய ஒரு சப்போர்ட்டை இதெல்லாம் இருக்க போய் தான் இந்தளவுக்கு தக்க வச்சுக்க முடிஞ்சது. நீங்கள் சன் தொலைக்காட்சியில் நிறைய மெகா தொடர்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கையில் வரும். என்னென்ன தொடர்லாம் பண்ணியிருக்கீங்க இது முன்னாடி? சன்னில் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 வருஷமாக நான் சன்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 2006 தான் என்னுடைய கேரியரை சன் டிவியில் டைரக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2006 2011 வரைக்கும் உதயா டிவியில் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு சீரியல் மெட்டிஒலி. அந்த மெட்டிஒலி வந்து கன்னடாவில் தான் முத முதல்ல டைரக்ட் பண்ணணும். அது வந்து பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்போது. ஏன்னா 2000 அப்போ எபிசோட் போச்சு. ஆமாம், அதில் நான் டைரக்ட் பண்ணேன். அது ஒரு 1000 எபிசோட் நான் டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து மலை மாங்கல்யா தான் மெட்டிஒலி. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே இன்னொரு சீரியல் லக்ஷ்மி, இங்கே ராதிகா மேடம் நடித்த சீரியல் செல்விங்கிற ஒரு ரீமேக் வந்து அங்கே பண்ணோம். அப்புறம் 2011 இருந்து தான் இப்போ வரைக்கும் சன் டிவியில் கன்யூசாக சீரியல் போயிட்டுருக்கு. 2011 சன் டிவியில் முத முதல்ல என்னுடைய சன் டிவியில் நான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண சீரியல் முந்தானை முடிச்சு. ஆமாம், அப்போ வந்து 2011 சாயங்காலம் 6 மணிக்கு வந்துச்சு. அதுவும் நல்ல ஒரு ரீச். சாயங்காலனாலே கண்டிப்பாக வந்து ஒரு விளக்கு பொறுத்த டைம், பெருசாக சீரியல்ஸ்லாம் அப்போல்லாம் பார்க்க மாட்டாங்க, நிறையா படிப்பாங்க சாமி கும்பிட்ற டைம். அந்த சமயத்தில் வந்து 6 மணிக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த சீரியல், ஒரு 1000 எபிசோடை தாண்டி போச்சு அந்த சமயத்திலே. அப்புறம் வந்து மரகத வீணை, கேளடி கண்மணி, கல்யாண பரிசு பார்ட் 2, அப்புறம் வந்து அழகுக்கு அப்புறம் வந்து கண்மணிக்கு அப்புறம் அன்பேவாக்கு அப்புறம் இப்போ கயல். இத்தனை சீரியலும் வந்து நான் கையில் நான் தூக்கி வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. இதில் வந்து கயல் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு சீரியல். நான் சொன்னல இவ்வளோ சீரியல்ஸ் நான் ஒர்க் பண்ணாலும் என்னை வந்து பெரிய லெவலில் கொண்டு போனது கயல். லாஸ்ட் இயர் நடந்த சன் அவார்டில் வந்து சிறந்த இயக்குனருக்குரிய விருதை கயல் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. அந்த மாதிரி கயல் என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அதுக்கு நான் சேனலுக்கு பெரிய ஒரு தேங்க் பண்ணிக்கணும். நிறைய மெகா தொடர்லாம் பண்ணியிருக்கீங்க சொன்னீங்க, நிறைய நடிகர்களோடு நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ கயல் குடும்பத்தை பற்றி சொல்கிறோம், என்ன சொல்லுவீங்க? இல்லை கண்டிப்பாக ஒவ்வொரு சீரியலில் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஏன்னா அது ஒரு மாதம் 2 மாதம் முடியறது கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 1000 எபிசோடு 2000 எபிசோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆகிடுவாங்க எல்லா சீரியல்லையும். அந்த வகையில் கயலும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஃபேமிலியாக தான். ஒரு யாருமே ஒரு நாங்கள் எல்லாருமே ஸ்பாட்டை பொறுத்த மட்டும் ஒரு இயக்குனர் நடிகர் ஒரு டெக்னீஷியன் அந்த மாதிரிலாம் நம்ம பழகலை. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருப்போம். அவங்களும் வந்து கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம். இதில் குறைய சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பவ்யமாக பேசுகிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸ்பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நேர்களே, அந்தளவுக்கு வந்து ஃபயராக இருப்பார் எங்கள் டைரக்டர். ஆனால் இப்போ வந்து நிறைய சீரியல் சொல்லி கையில் நம்பர் ஒன்று இவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ வெளியே பார்க்கும்போது உங்கள் குடும்பம் சார்ந்து, உங்கள் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அப்பா அம்மா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி சார்ந்து, ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு பேசப்படுற பொருளாகிடுச்சு. இப்போது உங்கள் சைடில், உங்கள் குடும்ப சைடில் இதோட வரவேற்பு எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட என்ன பேசுவாங்க? இல்லை கயல் என் குடும்பங்கிறது பெரிய விஷயம். இப்போ கயலோட முக்கியமான ரீச்சுக்கு என்ன தெரியும், முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த கயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கயல் மாதிரி தைரியமாக இருக்கக்கூடிய பெண் வந்து நிறையா குடும்பத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க தன்னை கயலாக பார்க்குறாங்க, அது ஒரு பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் கயலோட அம்மா மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஒரு வெள்ளந்தியான ஒரு அம்மாக்கள், பொண்ணுக்கு நல்ல லைஃப் கொடுக்கணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம கயலோட பெரியப்பா மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் ஒரு ஒரு பெரியப்பாவாக இருக்கலாம், ஒரு பெரியம்மாவாக
அப்பாவாக இருக்கலாம், ஒரு மாமாவாக இருக்கலாம், ஆமாம் என்னதாக இருந்தாலும் ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கத்தானே செய்யும். ஸோ அவங்க நாம் பெரியப்பா வச்சுருக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சைடு வேறையாக இருக்கும், அவங்க வெவ்வொரு வேறு ஒரு ரிலேஷனில் இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய அந்த கையில் கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே தான் குடும்பத்தோட மெர்ஜ் ஆகிறனால ஒரு ரியாலிட்டி இதில் இருக்குது, அதனால் வந்து இதாக இருக்குது. அதில் முக்கியமாக கையல் வந்து என் குடும்பத்தில் வந்து பார்க்கும்போது இந்த கையில் இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டர்ஸும் எங்கள் குடும்பத்தில் இருக்குது, நல்லவங்களும் இருப்பாங்க, குடும்பம்னாலே எல்லாமே சேர்ந்து தான் இருப்பாங்க. ஸோ அது அதில் முக்கியமாக கையலில் வந்து நான் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸாக கையல் போயிட்டுருக்கு, அதை வந்து நான் டயட் பண்ணிக்கிட்டது என் குடும்பத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், முக்கியமாக என் மனைவிக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவுக்காக இருக்கட்டும், அவங்கள ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீரியல் கையல். எங்கள் அப்பா வந்து இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் கையல். அந்த மாதிரி என் குடும்பத்தில் எல்லாருமே வந்து என் தம்பி இதை டயட் பண்ணுறான் அப்படின்னு எல்லாருமே எங்கள் வீட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு சீரியல். இப்போ நம்பர் 1 சீரியல் செல்வம் சார் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அதெல்லாம் தாண்டி இப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க நம்ம சமுத்திரகனி சார் வந்து சீரியல் பண்ணார், ஒரு கட்டத்துக்கு மேலே சினிமாவுக்கு போயிட்டார். ஸோ நாங்களாம் பார்க்கும்போது உங்களை அந்த பார்வை எப்பவுமே உங்கள் மேலே அந்த பார்வை எங்களுக்கு இருக்குது. உங்களோட அடுத்த ஒரு இலக்குனா எதை நோக்கி போகுது? நீங்கள் சமுத்திரகனி சார்னு சொன்ன உடனே நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களான்னு தெரில. சமுத்திரகனி சார் வந்து என்னுடைய அண்ணன், என்னுடைய கசின் பிரதர் தான். அதாவது நம்ம ஒரு வண்டியில் ஏறும்போது எதை நோக்கி போகிறோங்கிற ஒரு இலக்கு வேணும் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய இலக்கு சமுத்திரகனி அண்ணன் தான். அவரை பிடிச்சி தான் நான் வந்தேன், இல்லைன்னா சத்தியமாக சென்னை எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. ஸ்கூல் மேப்பில் எழுதினா கூட சென்னை தப்பாக தான் எழுதி நான் முட்டை மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ என்னுடைய அடையாளம் சமுத்திரகனி அண்ணா. அவரை பிடிச்சி தான் நான் சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்டார். நான் அப்போ பப்பப்பேன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன், சினிமா தான் இலக்குன்னு நினச்சி வந்தேன். ஸோ முழித்தேன். அந்த சமயத்தில் வந்து கனி அண்ணா வந்து சீரியல்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து என்னை வந்து ஒரு வாரம் ஷூட்டிங் வந்து வேடிக்கை மட்டும் பாரு, இதில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி உண்மையிலே கிளம்பி வந்தேன்னா நடிக்கிறதுக்கு தான் கிளம்பி வந்தேன், சினிமாவில் கிளம்பி வரத பாதி பேர் அதை தான் இருக்கும், நானும் அந்த ஆசையில் தான் வந்தேன். அப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்பாட்டு அந்த இது கேப்டன் போது அந்த கேப்டன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். கனி என்ன வந்து நிறையா ஸ்ட்ரகிளிங் இருக்கும்டா அப்படின்னாரு. தான் தம்பி கஷ்டப்படுறத எந்த அண்ணன் தான் விரும்புவாப்பில் சொன்னாப்பில், இல்லைண்ணே பரவாயில்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப, அவர் சினிமாவில் மட்டும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக மட்டும் இல்லை, அவர் எல்லாரையும் வளர்த்து விடணுங்கிற ஆசைப்படுற கேரக்டர். ஸோ அதனால் அப்படி ஆசைப்படும் போது தன் தம்பி ஆசைப்படுறதை விட்டுருவாரா, சரி பரவாயில்ல கஷ்டப்படுன்னு வந்துட்டேன் பண்ணு ஓரளவுக்கு பேர் நம்ம என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் நான் இந்த லாஸ்ட் டைம் கையலுக்கு அவார்டு வாங்கும்போது கூட அவருடைய என்னுடைய வெற்றி அவருடைய வெற்றியை தான் அவர் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய அண்ணன் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த வகையில். பட் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இப்போ வரைக்கும் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் நம்ம ஆர்டிஸ்ட் டைலாக் சொல்லி கொடுக்கும் போதாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்குள்ளேயே முக்கால்வாசி நடிகன் இருக்கா, நீங்கள் எப்போ வெளியில் வரப்போகிறீங்க முன்னாடி வரப்போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆசை இருக்குது இல்லாமல் இல்லை, பட் இறைவனுடைய இது இந்த மாதிரி பார்ப்போம் பிராப்தம் என்ன இருக்கோ எது இருக்குன்னு தெரியல. நிறைய நடிகர்களை உருவாக்கியிருக்கீங்க, நீங்களும் கூடிய சீரியல் நடிக்க வரணும் எங்களுக்கும் ஆசை தான். ஸோ நம்ம நடிகர்கள்லேயே கயல் டீம்லேயே வந்து உங்களுக்கு கடுமையான ஒரு போட்டியாளர் இல்லை, இவர்கிட்ட இருந்து நடிப்பு வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு வர்க்காக இருக்குன்னு யாரும் சொல்லுவீங்க? ஒன்றை தான் சொல்ல முடியும். இந்த வார வாரம் இந்த வியாழக்கிழமை வந்தாலே வந்து சீரியல் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. காரணம் வந்து ரேட்டிங் வரும். ஸோ இந்த ஒவ்வொரு தடையும் வந்து ரேட்டிங் வரும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இல்லை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணுன்ற மாதிரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த ரேட்டிங் வர டைமில்? இல்லை அது உண்மையிலேயே நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நான் நம்பர் 1 பண்ணலை. இது நம்பர் 1 அந்த நம்பர் 1க்கு தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருப்போம். ஸோ அது ஓப்பனிங் நம்பர் 1 கிடைக்கும்போது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், நம்ம இன்றைக்கி நம்ம எதை நோக்கி வந்தோம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் அது வந்து போப்போ நம்ம ரவி சார் அடிக்கடி சொல்லுவாப்பில்ல, நம்பர் 1 கொடுக்கறது முக்கியம் இல்லை, அதை தக்க வைக்கிறது தான் பெரிய முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த ஒவ்வொரு வாரமும் அதை தக்க வைக்கிறதுக்கு வந்து பெரிய போராட்டம் இருக்குல்ல. வெளியில் அங்கேருந்து பார்க்கும்போது உனக்கு என்ன நம்பர் 1 அப்படிம்பாங்க, அதை தாண்டி நம்ம வந்து அதை தக்க வச்சுக்க பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் பட் உண்மையில் ஒரு வகையில் சொல்லப்போனால் எங்கள் டீமை பொறுத்த மட்டும் நாங்கள் நம்பர் 1 இத்தனை 1.5 வருஷமாக நாங்கள் தக்க வச்சுட்டு இருக்கோங்கிற ஒரு துளி கூட தலக்கணம் வந்து எங்கள் டீமில் ஒருத்தர் கூட கிடையாது. அதை நான் பொய்க்காக சொல்லலை, எல்லாருமே அவளை தன்னடக்கத்தோட ஹம்ப்ளா பண்ணிட்டுருக்காங்க. கடவுள் இன்றைக்கி நமக்கு இந்த ஒரு இயற்கை கொடுத்துருக்காரு, இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் வந்து கையில் வந்து மக்கள் ஏன் பார்க்கணும், அவங்களோட ஆதரவை ஏன் தரணும்னு உங்ககிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு கன்வே பண்ணுவீங்க?
இல்லை உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கயலில் வந்து பெரிய அந்த கயலுங்கிற ஒரு கேரக்டர் மூலிமா பெரிய ஒரு மோட்டிவேஷன் சொல்லிகிட்ருக்குறோம். அவர் பெண்ணுனா நமக்கு வந்து எந்தளவுக்கு எல்லா எல்லா பிரச்சனைகளையும் வந்து தைரியமாக எதிர்கொள்ளணும். அதுக்கு வந்து உண்மையிலே உதாரணமாக சொல்லப்போனால் அந்த முதல்ல அந்த இப்போ டைட்டில் சாங் கம்போசிங்லேருந்தே அதோட மெனக்கடல் இருந்துச்சு. சன் டிவிலுக்கு வந்து பேசும்போது பா விஜய் சார்கிட்ட வந்து பேசும்போது அந்த ஆட்டோகிராஃபில் வருமே ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடலை கேட்கும்போது எந்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்குடைய ஒரு இது வருமோ அந்தளவுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது வரணும் அப்படிங்கிற தோணுச்சு. அந்த ஸோ அந்த பாட்டிலிருந்தே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும்னு சம்டைம்ஸ் நானே என் வீட்டில் இருக்க கயல் பாட்டை பார்த்து கேட்டுட்டு ஒரு எனர்ஜி ஆகிக்க வேணும் பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு கயல் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்களை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நடக்கிற விஷயங்களை சொல்கிறோம், நல்ல விஷயங்களை சொல்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்லதாக தான் இருக்கும். ஸோ நம்பர் ஒன் கயல் அப்படின்றத தாண்டி உங்கள் கூட ஒர்க் பண்ண உங்களோட நண்பர்களே இப்போ நிறைய சீரியல் பண்ணிகிட்ருப்பாங்க, வெவ்வேறு சீரியல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் பேசும்போது உங்கள் சீரியல் பற்றி அவங்க எதனாச்சும் பாராட்டியிருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் அவங்க பண்ணுறதை பாராட்டியிருப்பீங்க. கயலை தாண்டி உங்கள் நீங்கள் பார்த்து விரும்பி பார்க்குற சீரியல் இல்லை உங்கள் கமெண்ட்ஸ் சொன்ன சீரியல்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டஃப் கொடுக்குறது பெரிய ஒரு நமக்கு அந்த சுந்தரி போன சன்னவாடலே பார்த்திங்கன்னா சுந்தரியும் வந்து நல்ல அதுவும் எனக்கு நான் முதல்ல எங்களுக்கு முன்னாடி தான் சுந்தரி வந்துச்சு. அப்போ வந்து சுந்தரிக்கு நான் நல்ல ஒரு ஃபேன், எனக்கு ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க அந்த அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ஸோ சுந்தரி எனக்கு பிடிக்கும், அப்புறம் வானத்தை போல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது, தனித்துவம் இருக்கு. ஆனந்த ராகம் கண்டிப்பாக எல்லாம் நான் சொல்லலை, எந்த சீரியலுமே நான் தனிப்பட்ட இது இல்லை, ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு பெக்குலர் விஷயங்கள் கண்டிப்பாக பிடிக்கத்தான் செய்யும். ஆமாம், ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, இன்னமும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து வெறும் வார்த்தை வெறும் நன்றிங்கிறத விட நான் எப்படி சொல்லியது தெரில, ஒரு பாதம் தொட்டு கேட்டுக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஒரு பெருசு. இதுக்கு நாங்கள் என்னைக்கும் உண்மையாக எங்களை கடின உழைப்பை நாங்கள் கொடுப்போம், உங்களை கண்டிப்பாக என்டர்டைன் பண்ணுவோம். நீங்கள் கொடுத்துட்டு இதே ஆதரவை எங்களுக்கு எப்பவும் கொடுக்கணும். நன்றி. ஓகே, தினகரன் இன்றைக்கி வந்து தமிழ் சீரியலில் சன் டிவியில் மட்டும் நம்பர் ஒன் இல்லை, ஓவரால் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சீரியல் வந்து கயல் சீரியல் தான். அதுக்கு நம்ம வந்து இயக்குனர் செல்வம் சார் வந்து அவரை நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுத்ததுக்கு தினகரன் சார்பாக நன்றிகள். மேலும் நிறைய விருதுகள் வாங்க வாழ்த்துக்கள். தினகரன் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். என் பேர் வந்து செபாஸ்டியன். கயலில் வந்து நான் மீட்டர் ஆறுமுகன்ற கேரக்டர் பண்ணுறேன். ஸோ சீரியல் அனுபவம் எனக்கு வந்து இதுதான் முதல் சீரியல், இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆனந்தரங்கம் பண்ணேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது வந்து ரவி அண்ணன் தான். ஸோ நான் வந்து ஒரு தொகுப்பாளராக வந்து வேலையை செஞ்சுட்ருக்கும்போது இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்பியான்னு கூப்பிட்டாரு, நான் பயந்து பயந்தான் வந்தேன். ஸோ முதல் சீனே வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் எனக்கும் ஐயப்பனை ஆசானுக்கும் அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்தளவு கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு வந்து ஐயப்பனை வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எப்படியாச்சும் நீ நல்லா பண்ணுவையா பதட்டமாக வர ப்ராம்ப்ட் வாங்கி பண்ணிட்டு ரொம்ப எனக்கு பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தாரு. அதுக்கெல்லாம் முழு காரணம் டைரக்டர் செல்வண்ணன், அப்புறம் நம்ம ஆனந்த் அண்ணன், ப்ராம்ப்ட் ரமணி. ஸோ இவங்க எல்லாருமே நான் வந்து இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர் நடித்த உடனே இப்போ என் பேர் வந்து வெளியே எங்கே பார்த்தாலுமே வந்து மீட்டர் ஆறுமுகம் ஆறுமுகம்னு சொல்லிட்டு அதை தாண்டி நான் வந்து இதில் வந்து ஆசானேன்னு கூப்பிடுவேன். அவர் ஐயப்பனை மூர்த்தி அண்ணன் ஆசானேன்னு கூப்பிடுவேன். அது ரொம்பவே எல்லாமே தமிழ்நாடுல எங்கே போனாலும் ஆசானே எப்படி இருக்கீங்க, உங்கள் ஆசான் எப்படி இருக்காருன்ற மாதிரி கேட்பாங்க. அது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிகரமாக முதலிடத்திலே கயல் 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுன்றது எங்கள் குழுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப கயல் சிஸ்டர் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஒரு ஹீரோயின்ன்ற அந்த ஒரு இது இல்லாமல் எல்லோரும் கூட சகஜமாக பேசுவாங்க. ஜானகியாக இருக்கட்டும், நம்ம மீனாகுமாரி அம்மா, பெரியப்பா, நம்ம சுமங்கலி அம்மா, ஆனந்தி, ஐஸ்வர்யா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிவிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கயல் நாடகத்துக்கு தாங்க, இன்னும் நாங்கள் பெஸ்ட்டான எபிசோடெலாம் தருவோம்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.